Hello, good morning, student. Today we are discussing about coordination component. One of the topic bonding in coordination compound. First one, valence bond theory, VBT. Second one, crystal field theory, CFT. Third one, ligand field theory, LFT. Fourth one, molecular orbital theory, MOT. So very important two topics in explain in the class. First one, valence bond theory, VBT, and crystal field theory, CFT. Valence bond theory, VBT. Valence bond theory satisfactorily explain the structure and magnetic properties of a large number of coordination compound. அதிகமான ஒரு coordination compound இருக்கக்கூடிய இடத்துல அதோடைய ஸ்ட்ரக்சரையும் மேக்னெட்டிக் பவரையும் நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோன்றத ஒரு சொல்கிறது தான் இந்த வேலன்ஸ் பாண்ட் தியரி. வேலன்ஸ் பாண்ட் தியரி இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ஸ் டாபிக், 1-5 மார்க் க்வெஸ்சன்ஸ். ஃபஸ்ட் ஒன், ஸ்ட்ரக்சர் அண்டு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி ஒன், பேரா மேக்னெட்டிக் அண்டு செகண்ட் ஒன் டயாமேக்னெட்டிக். ஸ்ட்ரக்சர் ஜாமெண்ட்ரி. ஸோ த மெயின் அசம்ஷன் ஆஃப் விபிடி, ஸோ ஒன் லிகாண்ட் அண்ட் சென்டர் மெட்டல் ஆட்டம். த லிகாண்ட் அண்ட் மெட்டல் பாண்ட் இன் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் இன் கோவலன் இன் நேச்சர். இட் இஸ் ஃபார்ம்டு பை ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் ப்ரொவைட் பை த லிகான்ஸ். இங்கே எலக்ட்ரான் வந்து ஷேரிங் நடக்கும். எங்கே அப்படின்னா, எங்கே குறைவாக இருக்கக்கூடிய எலக்ட்ரான், எங்கே குறைவாக எலக்ட்ரான் வந்து குறைவாக இருக்குமோ அங்கே வந்து ஒரு எலக்ட்ரான் ப்ரொவைட் பண்ணோம். எது ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா, லிகான் வந்து ப்ரொவைட் பண்ணோம். ஸோ அப்போ எது குறைவாக இருக்கும்னா, சென்டர் மெட்டல் ஆட்டம் வந்து குறைவாக இருக்கும். ஸோ எதுக்குள்ளே நடக்கும் அப்படின்னா, பிட்வீன் த சென்டர் மெட்டல் ஆட்டம்ஸ் அண்டு த லிகான்ஸ், லிகான்ஸுக்கும் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமுக்கும் நடக்கக்கூடிய ஒரு ஷேரிங் பற்றி தான் இந்த லெசன்ஸ், இந்த லெசனில் இருக்கக்கூடிய டாபிக். ஸோ இந்த டாபிக் வெரி இம்பார்ட்டன்ட், 5 மார்க் க்வெஸ்சன்ஸ். ஸோ மேக்ஸிமம் எங்கெங்கெல்லாம் வேக்கண்ட் ஆகும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. வேக்கண்ட் ஆர்பிட்டல் SPDF. நெக்ஸ்ட் ஒன், ஸோ இதோடைய மெயின் அசம்ஷன் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட், திஸ் வேக்கண்ட் ஆர்பிட்டல் கோஸ் ஹைபிரிடைசேஷன் டு ஃபார்ம் சேம் நம்பர் ஆஃப் ஹைபிரிட் ஆர்பிட்டல்ஸ். அதாவது வேக்கண்ட், அதை நம்ம ஏற்கனவே நம்ம இந்த லெசனில் பார்த்துருப்போம். SPDF சொல்கிறோம், அவுட்ரு மோ ஷெல்லில் எலக்ட்ரான் வேக்கண்ட் ஆகக்கூடிய அந்த ஷெல்லுக்கு நம்ம இங்கே எழுத வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா ஹைபிரிடைசேஷன் பற்றி சொல்லுவோம். ஸோ ஹைபிரிடைசேஷன் எதுக்கெல்லாம் ஹைபிரிடைசேஷன் கொடுக்கலாம், எக்ஸாம்பிள் ஹைபிரிடைசேஷன் SP ஹைபிரிடைசேஷன்ஸ். நெக்ஸ்ட் SP2, SP3, DSP2, DSP3. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைபிரிடைசேஷன்ஸ் பற்றி நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஹைபிரிடைசேஷன் எப்படி சார் நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியும், எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்றத இந்த டாப்பிக்கில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஹைபிரிடைசேஷனை, வேக்கண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ஆர்பிட்டல் எங்கே வேக்கண்ட்டாக இருக்கோ அதை எடுத்து நம்ம ஹைபிரிடைசேஷனாக அந்த இடத்துக்கு பேர் ஹைபிரிடைசேஷன் சொல்லிட்டு ஃபார்ம் ஆகும் அப்படின்றத இந்த பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. ஈச் லிகாண்ட் ஹேஸ் லீஸ்ட் ஒன் ஆர்பிட்டல் கண்டெய்னிங் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ எங்கே ரொம்ப குறைவாக இருக்கோ அந்த இடத்துல லிகாண்ட் வந்து என்ன பண்ணோம்னா, எலக்ட்ரான் வந்து கண்டெய்ன் பண்ணும், லோன் பேர் எலக்ட்ரான் வந்து கண்டெய்ன் பண்ணும். ஸோ அதை செகண்ட் பாயிண்டில் சொல்கிறாங்க. த வேக்கண்ட் ஹைபிரிட் ஆர்பிட்டல் ஃபில்டு வித் லிகாண்ட் டு ஃபார்ம் கோஆர்டினேஷன் பாண்ட்.
ஸோ இங்கே இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாங்க, வேக்கண்ட் இருக்கக்கூடிய இடத்துல ஹைப்ரிட் வந்து ஆர்பிட்டை வந்து ஃபில் ஆகும். ஸோ இந்த லிகாண்ட் வந்து ஃபார்ம் அந்த லிகாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும்போது அந்த இடத்துக்கு கோஆர்டினேஷன் பாண்டு ஃபார்ம் ஆகும், அதுதான் நம்பர்னு சொல்கிறாங்க, கோஆர்டினேஷன் நம்பர். உங்களுக்கு ஒரு பாக்ஸ் இருக்குது, 1, 2, 3, 4, 5 பாக்ஸ் இருக்கும். இந்த 5 பாக்ஸில் ஒரு எலக்ட்ரான், 2 எலக்ட்ரான், 3 எலக்ட்ரான் இருக்குன்னா 2 எலக்ட்ரான் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா, எலக்ட்ரான் தேவைப்படக்கூடியதாக இருக்கும். அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து எலக்ட்ரான் வந்து எது ஃபில் பண்ணோம் அப்படின்னா லிகாண்ட் வந்து ஃபில் பண்ணும், சரிங்களா. அப்படி லிகாண்ட் வந்து ஃபில் ஆகும்போது அந்த வேக்கண்ட் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுடைய இதில் வந்து லிகாண்ட் ஃபில் ஆகிடுச்சுன்னா, ஃபில் பண்ணிச்சுன்னா இந்த இடத்துக்கு வந்து என்ன ஆகுதுன்னு சொல்கிறாங்கன்னா ஹைப்ரிட் அப்படின்றத சொல்கிறாங்க. இதுக்கு பேர் வந்து ஹைப்ரிட். ஹைப்ரிட்னா எஸ்பி அப்படின்றத நம்ம சொல்லணும் இல்லையா, அந்த மாதிரி ஹைப்ரிட் அப்படின்றத நம்ம சொல்கிறாங்க. அதே போல் எத்தனை இருக்குது அப்படின்னா 2 பாக்ஸ் வேக்கண்ட்டாக இருக்குது, அதில் வந்து லிகாண்ட் வந்து ஃபில் ஆகும். அப்போ அந்த 2 பாக்ஸ் வேக்கண்ட்டாக இருக்கக்கூடியது கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்றத சொல்கிறோம், கோஆர்டினேஷன் நம்பர், ஓகேவா. ஸோ இதுக்கு மேலே தான் வந்து கோஆர்டினேஷன் பாண்ட் இஸ் ஸ்ட்ராங்கர் இஃப் த ஓவர்லேப்பிங் பிட்வீன் த ஆர்பிட்டர் இஸ் கிரேட்டர். ஸோ இதுக்கு மேலே தான் வந்து ஓவர்லேப்பிங் ஆகும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டயக்ராம்லேயும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதை பற்றி நம்ம பேச போகிறோம் இந்த டாப்பிக்கில் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஆர்பிட்டால்ஸ் இருக்குது, இப்போ டி ஆர்பிட்டால்ஸ் இருக்குது, 5 பாக்ஸ் இருக்குது அப்படின்னா அது 3 எலக்ட்ரான்ஸ் மட்டும் ஃபில் ஆகிருக்கு, 2 எலக்ட்ரான்ஸ் உடைய ஃபில் ஆகாமல் காலியாக இருக்கும், இல்லை வேக்கண்ட்டாக இருக்கும். அப்படிப்பட்ட வேக்கண்ட்டாக இருக்கக்கூடிய இடத்துல எதை வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னா லிகாண்ட் வந்து ஃபில் ஆக போகுது. அது இடத்துக்கு இப்போ வந்து ஜாமெண்ட்ரி அந்த லிகாண்டை வந்து எங்கே ஃபில் ஆகுதோ அந்த இடத்துல வந்து ஹைப்ரிட் அப்படின்றதையும் சொல்லலாம். அதை வச்சு நம்ம ஜாமெண்ட்ரியும் மென்ஷன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஓவர்லேப்பிங் ஆகும்ன்றதையும் கொடுத்துருக்காங்க. இந்த இது பற்றி தான் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் விபிடி வேலன்ஸ் பாண்ட் தியரி. வேலன்ஸ் உடைய இடத்துல வேலன்ஸ்னால் எத்தனை எலக்ட்ரான் வேலன்ஸ், அந்த வேலன்ஸ் இருக்கிற இடத்துல எலக்ட்ரான் வேக்கண்ட்டாக இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து எது வந்து கோஆர்டினேட் பண்ணோம் அப்படின்னா லிகான் வந்து கோஆர்டினேட் பண்ணோம், ப்ரொவைட் பண்ணோம், எலக்ட்ரானை ப்ரொவைட் பண்ணோம். அப்படி ப்ரொவைட் பண்ணும்போது எங்கே ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்றதையும் அது வந்து ஹைப்ரிட் சொல்கிறாங்க. அதோடைய ஸ்ட்ரக்சர் அதாவது ஜாமெண்ட்ரியும் மென்ஷன் பண்ணலான்றதையும் கொடுத்துருப்பாங்க இந்த டாப்பிக்கில். இது ஒவ்வொன்றா நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன், த வேக்கண்ட் ஆர்பிட் ஆஃப் திஸ் ஆஃப் த மெட்டல் ஆட்டம் ஆர் அயான் அண்டர் கோ சூட்டபிள் ஹைப்ரிடைசேஷன் பை ஹீல்ட் அ செட் ஆஃப் ஈக்குவலண்ட் ஹைப்ரிட் ஆர்பிட்டால்ஸ் ஆஃப் டெஃபினைட் ஜாமெண்ட்ரி. ஸோ இங்கே ஹைப்ரிட் வச்சு நம்ம எதை சொல்லிடலாம் அப்படின்னா ஜாமெண்ட்ரியை சொல்லிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் CO3+ அயான், CO-உடைய அட்டாமிக் நம்பர் நம்மளுக்கு தெரியும். அங்கே 3+ எலக்ட்ரான் வந்து வெளியே போயிருக்கோம், ஓகேங்களா. ஸோ இதில் எதெல்லாம் வேக்கண்ட்டாக இருக்குது பாருங்கள், இப்போ CO கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே எத்தனை பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, இது டி இல்லையா, டி டி 4, 5, 4P, 4D, ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபில் பண்ணியிருக்காங்க 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 எலக்ட்ரான்ஸ் ஒரு பாக்ஸில் ஃபில் பண்ணியிருக்காங்க, 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஏற்கனவே வந்து ஃப்ரண்ட்லேயே வந்து உங்களுக்கு அந்த 2 எலக்ட்ரான் வந்து இங்கே 2 எலக்ட்ரான் இருந்திருக்கும், இப்போ 3+ன்றதுனால இங்கே 2 எலக்ட்ரானையும் இங்கே இருக்கக்கூடிய 1 எலக்ட்ரானும் சேர்ந்து வெளியே போயிட்டுருக்கோம். இதுதான் நம்ம பார்க்குறோம், 3+ன்னு சொல்லிட்டு இங்கே 2 இங்கே 1 சேர்ந்து 3+ வெளியே போயிருக்கோம். ஸோ அப்போ வெளியே போகும்போது மீதி இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வேக்கண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸுடைய வேக்கண்ட்டை எது வந்து ஃபில் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஜாமன் ஒரு லிகாண்ட் வந்து ஃபில் ஆகும். இந்த 4 இடத்துலையும் எது வந்து ஃபில் ஆகுனா ஒரு லிகான் வந்து ஃபில் ஆகும். ஸோ அந்த இடத்துக்கு பிறகு வந்து கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்றதையும்
கொடுத்துருக்காங்க. எத்தனை எலக்ட்ரான் ஃபோர் இன்ஸ் நம்பர் ஃபோர், 1, 2, 3, 4, 4. வெரி சிம்பிள். இதெல்லாம் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோன்றது வெரி சிம்பிளாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஜாமெண்ட்ரி, அதோடய ஷேப் எதை டிபெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஹைபிரிடைசேஷன் வந்து டிபெண்ட் பண்ணோம் அப்படின்றதையும், மெட்டல் ஆர்பிட்டல் வந்து ஹைபிரிடைசேஷன் டிபெண்ட் பண்ணி ஜாமெண்ட்ரி பற்றி நம்ம பேசுவோம் இல்லையா. ஸோ அப்படி எந்த ஜாமெண்ட்ரி இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு எஸ்பின்னு சொல்லும்போது எஸ்பி. ஸோ எஸ்பி எது சார், எப்படி சார் மென்ஷன் பண்ணலாம், எஸ்ல வேக்கன்ட் இருக்கும், பிலேயும் வேக்கன்ட் இருக்கும். பியில் ஒரு பாக்ஸ் வேக்கன்ட் இருக்கலாம், எஸ்ல ஒரு பாக்ஸ் வேக்கன்ட் இருக்கலாம், அப்போ ரெண்டுமே சேர்ந்து எஸ்பி அப்படின்றது நம்ம சொல்லுவோம். ஸோ எஸ்பி அப்படின்னு சொல்லும்போது அது லீனராக இருக்கும். சரி, அதோடைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஏஜி என்ஹெச் த்ரீ டூ ப்ளஸ் ஏஜி சிஎன் டூ மைனஸ். நெக்ஸ்ட்டு எஸ்பி டூ ட்ரைகோனல் பிளானர், எஸ்பி த்ரீ டெட்ராஹெட்ரல், டிஎஸ்பி டூ ஸ்கொயர் பிளானர், டிஎஸ்பி த்ரீ ட்ரைகோனல் டி ஆர்பிட்டால் யூஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது இன்னர் ஆர்பிட்டால்ஸ். இதில் நம்ம சொல்லுவோம் இதெல்லாம் இன்னர்லாம் எப்படின்றது பின்னாடி வரும்போது நம்ம கண்டிப்பாக பார்த்துட்டே அவங்க கண்டிப்பாக சொல்லலாம். பைப்ரமிடல், ஸோ இதெல்லாம் எப்படி சார் நம்ம சொல்ல போகிறோம், அதுதான் இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். சரி, இப்போ நம்ம சொன்னதில் இன்னர் எப்படி சொல்கிறோம், அவுட்டர் எப்படி சொல்கிறோம். ஸோ ஒன் மைனஸ் சாரி என் மைனஸ் ஒன் டி ஆர்பிட்டால் இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே என்ன சொல்ல போகிறோம், இன்னர் காம்ப்ளெக்ஸ் அண்டு அவுட்டர் காம்ப்ளெக்ஸாக நம்ம சொல்லுவோம். இன்னர் காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்முலா என் மைனஸ் ஒன் டின்றத சொல்லுவோம், அவுட்டர் காம்ப்ளெக்ஸ் வந்து என் டின்றது நம்ம சொல்லுவோம். ஸோ பாருங்கள், இப்போ பாருங்கள், ஆர்பிட்டல் ஆஃப் மெட்டல்ஸ், இப்போது 3D இருக்குது, 4S இருக்குது, 4P இருக்குது, 4D இருக்குது. இந்த 4Sக்குள்ளே வரக்கூடியது, 4Sக்குள்ளே வருது இல்லையா, அது வந்து இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ், அதாவது லோ ஸ்பின்னாக இருக்கும். 4Sக்கு ஃப்ரண்ட்டில் வரக்கூடியது, 4Sக்கு முன்னாடியே 3D இருந்தால் அது லோ ஸ்பின்னு, இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ்ன்றது சொல்லுவோம். 4Sக்கு அப்புறம் வரக்கூடியது அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ், அது ஐஸ்பின் அப்படின்றதையும் நம்ம சொல்லுவோம், ஐஸ்பின் அப்படின்றதையும் நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ புரிஞ்சுதுங்களா, அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் எது, இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் எதுன்னு சொல்லிட்டு, 4Sக்கு ஃப்ரண்ட்டில் வரக்கூடியது இன்னர் காம்ப்ளெக்ஸ் ஆர்பிட்டல், 4Sக்கு பேக் சைடில் வரக்கூடியது அவுட்டர் காம்ப்ளெக்ஸ் அப்படின்றத நம்ம சொல்லலாம் அப்படின்றத இந்த கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு, வென் ஸ்ட்ராங் ஃபீல்டு, எதெல்லாம் வந்து நம்ம ஸ்ட்ராங் ஃபீல்டாக இங்கே சொல்லலாம், நிறைய சொல்லுவோம் ஸ்ட்ராங் ஃபீல்டுன்றது. ஃபஸ்ட்டு என்ஹெச் த்ரீ, அது ஸ்ட்ராங் ஃபீல்டு, என்ஹெச் த்ரீன்னு சொல்கிறது ஸ்ட்ராங் ஃபீல்டு. சிஎன் மைனஸ் அப்படின்னு சொல்கிறது ஸ்ட்ராங் ஃபீல்டு. நெக்ஸ்ட்டு சிஓ கொடுத்துருக்க மாட்டாங்க, அதையும் சேர்த்துங்க, சிஓ சிஓன்னு சொல்கிறது ஸ்ட்ராங் ஃபீல்டு. ஸோ ஸ்ட்ராங் ஃபீல்டு எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பாக்ஸ் இருக்குதுன்னு வச்சுங்களேன், டிஆர்பிட்டலில் பாக்ஸ் இருக்குது, டிஆர்பிட்டல் தான் மேக்ஸிமம் நம்ம பார்க்க போகிறோம், அதில் தான் டிஆர்பிட்டல் தான் இங்கே வேக்கண்ட்டை பற்றி நம்ம சொல்லுவோம், அதில் இருக்கக்கூடிய ஜாமெண்ட்ரி எல்லாமே இங்கேருந்து தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இப்போ டிஆர்பிட்டல் இருக்குது அப்படின்னா ஃபைவ் பாக்ஸ் இருக்குது, 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுங்களேன், எனி ஒன் மெட்டல்ஸ், அதில் அட்டாமிக் நம்பர் பொறுத்து நம்ம டிஆர்பிட்டலை ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டிஆர்பிட்டலில் இப்போது எது கூட கோஆர்டினேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, லிகாண்டா எது இருக்குன்னா சிஓ லிகாண்டா இருக்கலாம், என்ஹெச் த்ரீ லிகாண்டா இருக்கலாம், சிஎன் சைனைட் லிகாண்டா இருக்கலாம். ஸோ இது எதனா எனி ஒன் எதனா ஒன்று லிகாண்டா இருந்தால், ஸோ ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த எனி ஒன் லிகாண்ட் வந்து இங்கே ஓவர்லேப் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஸ்ட்ராங் ஃபீல்டாக இருந்தால் இங்கே இருக்கக்கூடிய சிங்கிள் எலக்ட்ரான்ஸ்லாம் பேராக இருக்கும், பேராக ஆகும். புரிஞ்சுதுங்களா நான் சொல்ல வர்றது, இப்போ எனி ஒன் அதாவது எஃப்இ ஃபஸ்ட் வந்து சொல்கிறேன், எஃப்இ இருக்குது, நெக்ஸ்ட்டு சிஎன் இருக்குதுன்னு வச்சிங்களேன், சிஎன் சிக்ஸ் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்க. இப்போ எஃப்இ மெட்டல்ஸ் அட்டாமிக் நம்பர் 20
சிக்ஸ் வரும் இல்லையா. அப்போ 26 வரும்போது நம்ம 1s2 4 1s2 2s2 எல்லாமே நம்ம எழுதுவோம். 1s2ன்றது எழுதுவோம், 2s2ன்றது எழுதுவோம். இந்த மாதிரி நம்ம எழுதிட்டு வரோம். ஓகேங்களா, அப்படி எழுதிட்டு வரும்போது இப்போ எஃப்இ வந்து நம்ம சொல்லும்போது எத்தனை வரும்? மேக்சிமம் 1 2 3 4 5 வரும். 1 2 3 4 5 6 வரும். ஸோ இதெல்லாம் நம்ம பேசிக்காக நம்ம பார்த்துருக்கோம். 6 வரும். அப்போ எஃப்இ 2+ இருக்கும். எஃப்இ 2+ 2 எலக்ட்ரான், அதாவது 4s 2 எலக்ட்ரான் வெளியே போகும். 4s 2 எலக்ட்ரான் வெளியே போகும். அதனால் இங்கே எம்டி பாக்ஸாக இருக்குது, எம்டி பாக்ஸாக இருக்குது. இப்போ இங்கே 5, அங்கே 6 இருக்குது. ஓகேங்களா. அப்போது இங்கே சிஎன் பார்க்குறோம். சிஎன் சொல்லும்போது ஸ்ட்ராங் ஃபீல்டாக இருக்குது. இந்த ஃபீல்டு தான் வந்து இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா, எங்கே வேக்கன்ஸ் வேக்கண்ட்டாக இருக்கக்கூடிய ஆர்பிட்டலில் வந்து என்னாகும், சிஎன் வந்து எலக்ட்ரான் வந்து ப்ரொவைட் பண்ணோம். அப்போ ப்ரொவைட் பண்ணும்போது அப்போ இங்கே வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த சிங்கிள் சிங்கிள் எலக்ட்ரான்லாம் பேராகும். அப்போ பேராகும் பாருங்கள், இங்கே இருக்கிற எலக்ட்ரான் இங்கே வரும், இங்கே இருக்கிற எலக்ட்ரான் இங்கே வரும். தட்ஸ் ஆல். ஓகே, எப்படி வரும் அப்படின்னா 1 2 3 4 5 6 இந்த மாதிரி வந்து பேராயிடும். சிங்கிளாக இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் இந்த மாதிரி ஃபில் ஆகும், பேராயிடும். ஸோ ஸ்ட்ராங் ஃபீல்டு, அதாவது சிஎன் பார்த்தாலும் சரி, என்ஹெச் 3 பார்த்தாலும் சரி, சிஓ பார்த்தாலும் சரி, ஸோ சிங்கிளாக இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாமே பேராயிடும். ஸோ இங்கே 2 ஷெல் வந்து வேக்கண்ட்டாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம எது ஃபில் ஆகுன்னா, லிகான் வந்து ஃபில் ஆகிட்டு போகும். ஸோ இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க, ஸ்ட்ராங் ஃபீல்டாக சொல்கிறாங்க. எது எதிராக ஸ்ட்ராங் ஃபீல்டு எடுத்துக்க போகிறோம், என்ஹெச் 3 சிஎன் சிஓ. ஓகே, நெக்ஸ்ட்டு இதோட ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்கலாம். ஸோ இது ஸ்ட்ரக்சர் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தா தான் இதுக்கு முன்னாடி சொன்ன எக்ஸ்பிளைன் எல்லாமே புரியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்.